அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது யாருக்கு, என்ன, எப்போ அப்படிங்கிறத முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிங்க. இந்த தகவலாம் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி ஆன் பண்ணி வைங்க. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நண்பர் ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லிடலாம் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டதுக்கு. ஸோ இது ஓவரால் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பெட்டராக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ இதுதான் மெசேஜ் வந்திருக்கு அவங்களுக்கு. யாருக்கு? இண்டஸ்ட்ரியல் கோட்டா, இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்ஆர்ஐ இந்த கோட்டாவில் இருக்குங்களா, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ் மீன்ஸ் இமெயில். டியர் அப்ளிகண்ட், I wish to inform you that certificate verification schedule. Certificate verification CV schedule பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கு அண்டு NRI கோட்டா. என்றைக்கு? 13/7/2023 13/7/2023 அன்றைக்கி அண்ணா ஆடிட்டோரியம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, TNIU கோயம்புத்தூர் ஆஃபீஸில் இந்த இது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வராதுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு போகணும் பாருங்களேன். You are requested to produce the following certificates. நம்பர் ஒன் என்ன? பேசிக் சர்டிஃபிகேட்ஸில் 10th 12th அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல். அடுத்து NRI டாக்குமெண்ட்ஸ் பார் தி NRI கோட்டா ஒரிஜினலாக இருக்கணும். அண்டு தேர்டு பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் தி கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் பர் தி ஸ்டிப்புலேஷன் ஃபார் ISQ. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அதுக்கு காப்பி, அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ யுவர் அட்வைஸ்டு டு ரெஃபர் டு தி இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர். இதில் ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டா அண்ட் NRIக்கு கவுன்சிலிங் 13ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்கு. அப்போ ஜெனரலுக்கெலாம் என்ன வரும்னா இதுக்கெல்லாம் அடுத்து தான் வரும். 7.5% எப்போ வரும்? அதுவும் இது வரைக்கும் இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் பேசுவோம் கவுன்சிலிங்கை பற்றி. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வாங்க. தேங்க்யூ.